ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட இப்போ மறுபடியும் நிறைய கேள்வி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்களே. அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நிறைய நாளாக கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி வந்து, அக்கா வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கோம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படின்னு ஆரம்பிக்கிறது, அதை எப்படி நடத்தி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அது பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது யாருனாலும் ஆரம்பிக்கல, நமக்கு அந்த ஒரு விருப்பம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கொஞ்சம் ஐடியா இருந்தால் மட்டும் போதும். சரியா, இது ஒரு நல்ல ஃபீல்டு, எல்லோரும் வாங்க, எல்லாருமே இதில் சாதிக்கலாம், நல்ல ஒரு ஃபீல்டு தான். அதனால் நான் அதை யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணலை. சரியா, எனக்கு வந்து நான் ஆரம்பத்தில் நான் தொடங்கினப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் அப்போ நிறைய பேர்கிட்ட தெரிகிறது, இந்த தெரிஞ்சுக்கிட்டது, இந்த டெக் சேனல்ஸ் நிறைய உண்டு பார்த்தீங்களா, அப்படி நிறைய டெக் சேனலில் நமக்கு என்ன தலைப்பில் தெரியலையோ அதெல்லாம் சர்ச் பண்ணி அப்படி தான் நான் படித்து வந்துருக்கேன். அதனால் இது எவ்வளோ தெளிவாக எனக்கு சொல்லித்தர எனக்கு தெரில, ஆனால் நல்ல நல்ல டெக் சேனல்ஸ் நிறைய இருக்குது. இந்த யூடியூப் சேனல் தொடங்குறது, அதில் உள்ள விஷயங்கள் பற்றி நமக்கு சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்க சேனலில் யாராவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் நல்லபடியாக சொல்லித்தராங்கன்னு உங்களுக்கு தொடர்ந்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட கமெண்ட் சென்ட் பண்ணி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி தராங்க. பார்த்துடுங்க, உண்மையிலே நமக்கு கைட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டில். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க. நம்ம சுற்றி சுற்றி நிறைய சேனல் நடத்துகிறவங்க இருப்பாங்க, நம்ம அவங்கள்ட்டையுமே ஹெல்ப் கேட்கலாம். அப்படி நம்ம நிறைய பேர் சொல்லித்தருவாங்க, நானும் அப்படி படித்தேன்னா. ஆனால் இது ப்ராப்பர் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு இப்போ வரிசையாக சொல்லித்தர அளவுக்கு எனக்கு என்ன தெரில. நம்ம ஒரு சேனல் தொடங்கி அப்படி கொண்டு போகிறது நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள ஒருத்தங்க சொல்லி தந்தால் தான் நமக்கு புரியும். அதனால தான் நான் இது சொல்கிறேன். ஏன்னா எனக்குமே எல்லாமே வந்து பார்ட் பார்ட்டாக நிறைய பேர் சொல்லி தருவாங்க. பார்ட் பார்ட்டாக நம்ம தேடி எடுத்து படிப்போம்ல, அப்படி படித்ததான்.